அணு ஆயுதங்களின் கட்டுப்பாட்டை AI எனும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்திடம் ஒருபோதும் ஒப்படைக்க மாட்டோம் என அமெரிக்காவும் சீனாவும் இணக்கம் கண்டுள்ளன. பெரு லீமாவில் APEC மாநாட்டுக்கு வெளியே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பில் இந்த இணக்கம் காணப்பட்டது. என்னதான் இவ்விரு வல்லரசு நாடுகளும் ஒன்றோடொன்று போட்டியிட்டாலும் மனிதகுல பாதுகாப்பு போன்ற முக்கிய விவகாரங்களில் கூட்டு பொறுப்பு அடிப்படையில் இணைந்து பணியாற்ற இவை முன்வந்துள்ளன. எனினும் AIயிடம் அணு ஆயுத கட்டுப்பாடு ஒப்படைக்கப்பட்டு விடுமோ என்ற அவசர கவலையால் இந்த இணக்கம் காணப்படவில்லை. மாறாக இத்தொழில்நுட்பத்தில் அசுர வளர்ச்சி கண்டு வரும் நாடுகள் என்ற வகையில் செய்து கொண்ட பரஸ்பர புரிந்துணர்வே இதுவென வெள்ளை மாளிகை கூறியது. தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் அணு ஆயுதங்கள் மனிதர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற கருத்தை இரு உலக தலைவர்கள் முன்வைத்திருப்பது பாராட்டை பெற்றுள்ளது. பதவி விலகிச் செல்லும் பைடனுக்கு சீன அதிபருடனான கடைசி சந்திப்பாக இந்த APEC மாநாடு அமைந்துள்ளது.